Hi viewers, welcome to Sarala Fashion Tech. நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஆன்லைன் கஸ்டமர் ஒருத்தவங்களுடைய ஆர்டர் தான். அவங்க இந்த மாதிரி இமேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, அதே போல் மெஷர்மெண்ட்டும் இந்த மாதிரி எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பிளாக்கில் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பேப்பர் பிளாக்கில் பிளாக் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறமா ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிமோனோ ட்ரெஸ், ஏலைன் ஷேப்பில் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து நான் ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை வந்து ரெண்டால் பிரித்து அப்படியே வந்து அந்த தையல் வாசி எதுவுமே சேர்க்கலாம், அப்படியே வந்து டிரெக்டாக மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு லைன் போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் பேப்பரை. ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை குறித்து எடுத்துகிட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டையே வந்து மேலேருந்து கீழேயும் வந்து குறித்து எடுத்துக்கிறேன். குறித்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு நேராக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் பஸ்ட் ரவுண்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஷோல்டருக்குடைய அகலம் குறித்தோலையும் அதை இடத்த வந்து அந்த பஸ்ட் லைன்லையும் குறித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் குறிக்க போகிறோம். அதுக்கான அளவு தான் இது. சரியாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பஸ்ட் ரவுண்டை வந்து குறிச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஷோல்டரை கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கும், ஒரு 1/2 இன்ச் மாதிரி ஷோல்டர் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பக்கியாக உடுத்தக்கூடிய ட்ரெஸ் அப்படின்னால நான் 1/2 இன்ச் ஷேப் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு 1 இன்ச் கூட ஷேப் பண்ணலாம். இப்போ நான் பஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து 4 பிரிச்சுட்டு லூஸ் மெஷர்மெண்ட் ஒரு 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து இதில் வந்து போட போகிறேன். இந்த ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சோலையும் அந்த லைனில் வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து குறிச்சிட்டு தையலுக்கான அளவு வந்து ஒரு 1 இன்ச் மாதிரி குறிச்சிக்கிறேன். அடுத்து ஆம் ஹோலை வரைய போகிறோம். ஆம் ஹோல் லைனை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு சென்டரை கண்டுபிடிச்சி ஆம் ஹோலை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆம் ஹோல்க்கு வந்து சரியாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கழுத்து அகலத்துக்காக நான் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 3 இன்ச்லேருந்து ஹைட்ஸுகளை மார்க் பண்ணுவோம். ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்குமான ஹைட்டை குறிச்சிக்குவோம். அடுத்து ஷோல்டர்லேருந்து முழு உயரத்தையும் வந்து குறித்து எடுத்துக்கலாம். முழு உயரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காகவும் கீழே வந்து வாட்டி மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் வச்சுக்கலாம். எங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 மெஷர்மெண்ட்டையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் வந்து நான் இந்த மாதிரி 2 லைனாக செப்பரேட் பண்ணி போடுறேன். அடுத்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்குமான ஹைட் எடுத்தோடனே அந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கிறேன். மார்க் போட்டுக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து ஷோல்டர் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல குறிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. நான் உங்களுக்காக சும்மா சிம்பிளாக நான் வந்து செய்து காட்டுறேன். 4 பிரிச்சுட்டு லூஸ் மெஷர்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தையலுக்கான பகுதியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய கதரிங் வரப்போகுது, அதனால் நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஆங்குலர் உள்ளரை வச்சு அந்த மாதிரி பஸ்ட்டை மாத்திரம் எங்களுக்கு சரியாக கேல்குலேட் பண்ணால் போதும். வேஸ்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஆங்குலர் உள்ளரை வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் ட்ரெஸ்ஸோட லென்த் வரைக்குமே அதே மாதிரி ஆங்குலாகவே உள்ளரை வச்சு ஏ ஷேப்பில், அதாவது ஏ லைன் ஃப்ராக்கு ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சரிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 சைட்லேயும் தொங்கும். அதனால ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச்க்கு மாதிரி மார்க் ஒன்று வச்சு கர்வ் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நெக்கை குறிச்சிக்கலாம். நெக் வந்து 3 இன்ச் அகலம் எடுத்துருக்கோம்லையே அந்த இடத்துல நெக்கோட டீப் வந்து எடுத்துக்கோங்க. நெக்கோட டீப் எடுத்த இடத்துலையே வந்து திரும்ப வந்து 3 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்கேர் ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே எங்களுக்கு தேவையான நெக்கோட டிசைனை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வி நெக் தான் இருக்குது, ஸோ அதனால் வி நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். வீனிக் மார்க் பண்ணும்போது எடுத்த அகலத்தை விட ஒரு 1/2 இன்ச் வந்து சைட்லேயும் கழுத்தோட அகலம் பக்கமும் எடுத்துக்கலாம். டீப் பக்கமும் ஒரு 1/2 இன்ச் கீழே பண்ணிச்சுக்கலாம். அந்த அப்படி எடுக்கும்போது தான் வீனெக் வந்து சரியான ஷேப்பில் வரும், இல்லாட்டா நெக் வந்து ரொம்ப சின்னதாகிரும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பேக் ஆர்ம் ஹோல், சாரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெட்டில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக நான் வரைஞ்சது வந்து பேக் ஆர்ம் ஹோல். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் உள்ளே வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிட்டு அதே மாதிரி பேக் நெக்கையும் வந்து வரைஞ்சிக்கலாம். பேக் நெக் வந்து அவ்வளோவா டீப் இல்லதில் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மாதிரி வரைஞ்சிக்கலாம். தேவையான மாதிரி எடுத்துக்கலாம், 2 இன்ச்சஸ்க்கு மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ கட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. நெக் எதுவுமே நான் வந்து கட் பண்ண மாட்டேன். பேக் ஆர்ம் ஹோல் சைடில் தான் வந்து கட் பண்ண போகிறேன். நெக் வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணுறது இல்லை, பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். அதனால் பிளாக்லேயும் வந்து நெக்கை கட் பண்ணலை. இந்த மாதிரி டிரெக்டாகவே வந்து பேக் ஆர்ம் ஹோல் லைனில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே பேப்பர் வந்து கட் பண்ணுறதுனால நான் ஒரு சின்ன சிசர் யூஸ் பண்ணுறேன். வேறையாக ஒரு
சிசர் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் கட் பண்ணுறதுக்காக. ஃபேப்ரிக் கட் பண்ணுற சிசரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸுக்கு அந்த லைனில் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். தையல் வாசி எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறனால டிரெக்டாகவே இதை வச்சு அப்படியே வந்து எங்களுக்கு ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து பிளாக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாங்கள் ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு நான் அப்படி ஒரு பேப்பர் எடுத்துருக்குறேன். ஸ்லீவை வந்து ரெண்டாகவே ஃபோல்ட் பண்ணியே நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெண்டு பகுதியாகவே ஃபோல்ட் பண்ணிக்குவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பேப்பரை வந்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஹாஃப் அன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோலையும் பேக் ஆம் ஹோலையும் சேர்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி டோட்டலாக எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்லேருந்து 2 இன்ச் வந்து கழிக்கணும். கழிச்சிட்டு வர ஆன்சரை வந்து 2 பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த 2 பிரித்து எடுத்துகிட்டு வர்ற அகலத்தை தான் வந்து அந்த மெஷர்மெண்ட்டு தான் வந்து இந்த பேப்பரை நான் 2 ஃபோல்ட் பண்ணலையோ அந்த இடத்துக்கு அகலத்துக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் பேப்பரை மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவோட ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் கீழே வாட்டி மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹைட் எடுத்த பக்கத்தில் வந்து 1/4 இன்ச் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அந்த 1/4 அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட அகலம் வந்து சரியாக இருக்குது. நான் வந்து ஆம் ஹோல வந்து மெஷர் பண்ணி எடுத்தேனே அந்த மெஷர்மெண்ட்டிலேருந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக விடுறேன். சைடில் 1 இன்ச் வச்சேன் ட்ரெஸ்ஸில், அதே 1 இன்ச்சு தான் வைக்கிறேன். கீழே வந்து ஸ்லீவ் பார்த்திங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு பக்கியான ஒரு ஸ்லீவாக வருது. அதனால் ஸ்லீவ் ரவுண்ட் அவசியப்படலை. நான் கீழே வந்து லூஸ் மெஷர்மெண்ட்டாகவே எடுத்துகிட்டேன். இப்போ வந்து மேலே ஸ்லீவை வந்து கர்வை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுட்டு அந்த ட்ரையாங்கிளை வந்து 4 சமப்பகுதிகளாக பிரிச்சுட்டு ஸ்லீவோட கர்வை வந்து சரியாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ்லேயே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வரும். அதனால் நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து தான் கர்வ் வந்து வரைஞ்சிருக்கிறேன் ப்ளூ பெனில். இப்போ ரெட் பெனில் வரைய போகிறேன் பேக் கர்வை. பேக் வந்து 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் வெளியில் போகும். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணும்போது நான் வந்து பேக் சைடில் மாத்திரம் தான் கட் பண்ணுறேன். இப்போ ட்ரெஸ்ஸில் வந்து பேக் ஹார்ம் ஹோல் லைனில் கட் பண்ணோம்லையோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயே வந்து பேக் ஹார்ம் ஹோல் லைனில் தான் ஃபர்ஸ்ட்டாக கட் பண்ணிக்கணும். அப்புறமா தான் நாங்கள் வந்து செப்பரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவில் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு கட் மார்க் போடுறேன். எப்போயுமே வந்து ஸ்லீவை கட் பண்ணும்போது அது செய்யணும் நீங்கள். இப்போ ஸ்லீவை வந்து பிரித்து எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் பகுதியை வந்து செப்பரேட்டாக கட் பண்ண போகிறோம். அதனால் பேக் ஃப்ரண்ட்டுன்னு வந்து ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கட் பண்ணதுக்கப்புறமே எங்களுக்கு வித்தியாசம் விளங்காது. அதனால் வந்து எப்போயுமே மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரே ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் பேக் 2 வந்து வருது. இப்போ நாங்கள் பிளாக்ஸை ரெடி பண்ணிட்டோம். ஃபேப்ரிக்கை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இதுக்கு விஸ்கோஸ் ஃபேப்ரிக் 60 வித்தில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து டோட்டலாகவே வந்து 2 மடிச்சுட்டு மறுபடியும் வந்து 2 மடிக்கிறேன். அப்போ ஃப்ரண்ட் பேக் 2 எங்களுக்கு கட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சரியாக 2 மடித்து அழகாக லேயர் பண்ணி எடுத்துகிட்டு குண்டு பின் பண்ணிக்கிறேன். விஸ்கோஸ் ஃபேப்ரிக் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போயுமே வந்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கொஞ்சம் சரிவாலாக இருக்குது. அதெல்லாமே வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணிவிட்டு பிளாக்கை இந்த மாதிரி சரியாக வச்சு சரியாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணாமல் கட் பண்ணாதீங்க, மெஷர்மெண்ட் மாற சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து இப்போ நினைக்க கட் பண்ணலை. இப்போ பேக்கப்னு ஒரு பகுதியை வந்து மார்க் பண்ணி ஒதுக்கி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பகுதியை வந்து நாங்கள் ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு இப்போ இந்த பகுதியை எடுத்துட்டுருக்கேன். இப்போ பேக் பகுதியை மடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பகுதியில் வந்து ஃப்ரண்ட்டில் ஆம் ஹோலை வந்து நாங்கள் கட் பண்ணணும். பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மறைஞ்சிருக்கிறோம், ஆனால் கட் பண்ணலை. இப்போ இந்த பிளாக்கை கொண்டாந்து வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வரைஞ்சிருக்கிற இடத்துல வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக்லேயே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கும் போது அந்த அதே ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை வந்து கட் பண்ண போகிறேன். இதே ஸ்லீவையும் இதே மாதிரி 4 பகுதியெல்லாம் மறைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட அகலத்துக்கு சரியாக ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட பேக் லைனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் கட் மார்க் போட்டுட்டு ஸ்லீவ் அந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு பிளாக்கை மறுபடியும் வச்சு ஃப்ரண்ட் பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக் 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் 2 மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து நெக் கட் பண்ணிக்கலாம்.
பேப்பர் கேன்வாஸ் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு பிளாக்கை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பிளாக்கில் நாங்கள் நெக் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சு நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். வி நெக் ஷேப்பை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். இதே வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்து கேன்வாஸில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சி எடுத்துகிட்டு ஹாஃப் அன் இன்ச் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. நாங்கள் வந்து தையலுக்கான இடைவெளியை வந்து கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா கேன்வாஸில் வந்து தையல் படாமல் தான் நாங்கள் தப்போம். அதனால் அந்த ஹாஃப் அன் இன்ச்சை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி வர வந்து ஃபேஷிங்க்கான அகலமாக வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான 1.5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குண்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விலகாமல் இருக்கும். ஸ்டெப்பில் பின் பண்ணுறேன்னா கூட ஸ்டெப்பில் பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு 1 இன்ச் வி ஷேப்லேயே வந்து ஃபேஷிங்கோட அகலமும் வரும். அதே மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இருக்கிற வி ஷேப்பை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி ஒதுக்கிற மாட்டோம். ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து பேஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சே கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அதை வந்து சென்டர் மார்க் பண்ணணும். அயன் பண்ணும்போது நெக் அகலம் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நாங்கள் செய்கிறது. அடுத்து பேக் நெக்குக்கும் ஃபேஷிங் வைக்க போகிறோம். பேக் நெக்கையும் கொண்டு வந்து இதே மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டை நாங்கள் எந்த மாதிரி மார்க்கிங் பண்ணோமோ அதே மாதிரி நெக்கோட ஷேப்பை வந்து மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவை வந்து 1/2 இன்ச்சையும் வந்து டோட்டலாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சி எடுத்துட்டு பிறகு ஃபேஷிங்கோட அகலமாக வந்து 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சை மார்க் பண்ணி ஷேப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு 1/2 இன்ச் அந்த பேஸையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மீதமாக இருக்கக்கூடிய கட் பீஸ் க்ளோத்தை எடுத்துக்கோங்க. கட் பீஸ் க்ளோத்தை எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கேன்வஸை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அயன் பண்ணும்போது கழுத்து அகலம் மாறாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மேலே துண்டு வந்து நான் 1/2 இன்ச் வச்சுருக்கிறேன். அது ஸ்டிச் பண்ணும்போது வெட்டுப்பட்டுரும். கேன்வஸில் பார்த்திங்கன்னா அயனிங் பகுதியும் ஒன்று இருக்கும், நார்மல் பகுதியும் ஒன்று இருக்கும். அது சரியாக பார்த்து லேயர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி ஒதுக்கியாச்சு. அதுக்கு பிறகு அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். இப்போ அயன் பண்ணதுக்கப்புறமா மேலதிகமாக இருக்கிற சுற்றி வர இருக்கிற ஃபேப்ரிக்கை மாத்திரம் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்கிறது எதுவுமே கட் பண்ண போகாதீங்க. இந்த மாதிரி அயன் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியும் அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சுற்றி வர ஓலோக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கையும் வந்து சேர்த்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு அடுத்து பிளாக்கை நான் எடுத்து ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் டு வேஸ்ட் வரைக்குமான அளவை வந்து மார்க்கிங் போட்டுக்கிறேன். இந்த மார்க்கிங் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் மேலால் ஒரு பேண்ட் பிடிக்க போகிறோம். அந்த பேண்டுக்கான அளவாக தான் இந்த மார்க்கிங் வந்து இருக்குது. ஸ்டார்ட்லேயே மார்க் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து இந்த மார்க்கிங்கை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கிங்கை போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேண்ட் வெட்டிக்கோங்க. ஒரு பேண்ட் வந்து ட்ரெஸ்ஸோட அட்டாச் பண்ணுறதுக்கும், அடுத்த பேண்ட் வந்து இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் கோட் பாஸ் பண்ணுறதுக்கான ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும். அடுத்து ரெண்டு ஸ்கேப் பீஸ் கட் பண்ணுறேன். இந்த ஸ்கேப் பீஸ் வந்து ரோப்பில் கீழே இட்ஜில் வந்து ஒரு ஷேப் பண்ணி கொடுக்குறதுக்காகையும் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.